தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பித்ருதோஷம் போக்கும் சிறந்த பரிகாரத்தலமாக விளங்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரியத்துறை என்னும் ஊரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி பயணித்து கவரப்பேட்டை என்னும் இடத்தை அடைந்து அங்கிருந்து மேற்கே செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் பயணித்தால் வருகிறது அரியத்துறை என்னும் அரிய தலம். புனிதமான ஆரண்ய நதிக்கரையோரம் அழகுற கம்பீரமாக காட்சி தருகிறது ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில். அதென்ன வரமூர்த்தீஸ்வரர்? சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றாக வந்து தனக்கு அருள் புரிய வேண்டும் என்று விரும்பினார் உரோமச முனிவர். அகத்திய மாமுனிவரின் சிஷ்யர்தான் இந்த உரோமச முனிவர். இவர் பிரம்மலோகம் சென்று பிரம்மாவிடம் சிவபெருமான் பார்வதி தேவி தரிசனம் பெற சிறந்த தலம் எது என்று கேட்கிறார். அதுவும் தனக்கு வயதான காரணத்தினால் அவர்களுடைய தரிசனம் விரைவில் வேண்டும் என்றும் கேட்கிறார். உடனே பிரம்மாவோ ஒரு தர்பை சக்கரத்தை உருவாக்கி அதை வீசி எறிகிறார். இது சென்று நிற்கும் இடம்தான் பூமியில் மிக புனிதமான இடம். இங்கே சென்றால் இறைவனின் தரிசனம் கூடிய விரைவில் உமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் பிரம்மன். தர்பை சக்கரம் பூமியில் விழுந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் ரோமச முனிவர். அந்த தர்பை சக்கரம் சுழன்று கொண்டே வந்து விழுந்த இடம் பிரம்மாரண்யம் எனப்படும் அரியத்துறை. உரோமச முனிவர் இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் ஏற்றினார். சிறிது காலத்திற்கு பிறகு இறைவன் பார்வதி தேவியுடன் திருக்காட்சி அளித்து உரோமச முனிவர் வேண்டிய வரங்களையெல்லாம் தந்து மகிழ்ந்தார். மேலும் அனுசியா அத்ரி தம்பதிகளின் புதல்வரான முகுந்த முனிவர் தென்னகத்தில் ஒவ்வொரு ஆலயமாக தரிசனம் செய்து கொண்டே காசியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வழியில் இந்த அரியத்துறை வந்து சேர்கிறார். முகுந்த முனிவரை உரோமச முனிவர் வரவேற்கிறார். சிவ தரிசனம் செய்து வருவதாகவும் காசிக்கு செல்ல விருப்பதாகவும் முகுந்தர் அவரிடம் கூறுகிறார். முகுந்த முனிவரே, சிவனை காண அத்தனை தூரம் எதற்கு செல்ல வேண்டும்? காசியை விட புனிதமானது இந்த க்ஷேத்திரம். இந்த ஆற்றில் நீராடிவிட்டு வரமூர்த்தீஸ்வரரை சிரத்தையுடன் வணங்கினால் அவரே நேரடியாக இங்கு திருக்காட்சி தருவார் என்று கூறுகிறார். ரோமசர் சொன்னபடியே அந்த ஆற்றில் நீராடிவிட்டு வரமூர்த்தீஸ்வரரை வணங்கினார் முகுந்த முனிவர். உடனே காசியின் காவல் தெய்வமான பைரவரின் ரூபத்திலேயே திருக்காட்சி தந்தார் சிவபெருமான். முகுந்த ரிஷி சிந்தைக்குளிர்ந்து போகிறார். ரோமசரின் வாக்கை மெய்ப்பிக்க காசியிலிருந்து பைரவர் வடிவில் வந்திருக்கிறார் சிவபெருமான். அவரது சடையிலிருந்து கங்கை நீர் சொட்டியது, அது கொட்டியது. அதன் பிறகு ஆரண்ய நதியில் சென்று கலந்தது அந்த கங்கை நீர். காசியிலிருந்து அரிய கங்கை நீரை இந்த காலபைரவரே கொண்டு வந்தமையால் இந்த ஊர் அரிய துறை என்று பெயர் பெற்றது. காசிக்கு செல்வது எதற்கு? பித்ரு பரிகாரங்கள் செய்யத்தானே. அந்த காசியில் ஓடும் கங்கை நீரை காலபைரவரே இங்கு கொண்டு வந்தமையால் இங்கு வீற்றிருக்கும் வரமூர்த்தீஸ்வரரை வணங்கினால் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் பக்கத்தில் ஆரணி ஆற்றின் கரையோரம் இன்னும் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கிறது காலபைரவரின் சிரசிலிருந்து விழுந்த அந்த கங்கை நீர். ஆரணி ஆறு வறண்டு முட்காடாக மாறியிருந்தாலும் கூட கரையில் உள்ள இந்த சிறிய பள்ளத்திலிருந்து ஊற்று பொங்கி யாரும் இறைக்காமலேயே அது ஆற்றுக்குள் சிறு வடிகாலாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் எப்படி உருவானது, யாரால் உருவாக்கப்பட்டது என்பதுமே ஒரு ரசமான வரலாறு தான். முன்னோர் செய்த பாவத்தினால் ஒரு குரங்கு ஒன்று இந்த பகுதியில் பிறந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. வேட்டைக்காரர்கள் அந்த குரங்கை துரத்த அந்த குரங்கு இத்தலத்தில் இருக்கும் சிவபெருமானையும் அரச மரத்தையும் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது இங்கு கோவில் கிடையாது. உரோமச முனிவர் உருவாக்கிய இந்த சிவலிங்கமும் இந்த கங்கை தீர்த்தமும் மட்டுமே இருந்திருக்கிறது. சரி, தாகத்தால் தவித்த அந்த குரங்கு சுனையாக சுரந்து கொண்டிருக்கும் கங்கை நீரை குடித்துவிட்டு இத்தலத்து ஈசன் முன்பு விழுந்து விடுகிறது. அப்படியே மாண்டும் போகிறது. மறு ஜென்மத்தில் அந்த குரங்கு காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னனாக பிறக்கிறது. பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து மண் கோவிலாக இருந்த இந்த கோவிலை கற்றளியாக இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்டமான கோவிலை உருவாக்கியிருக்கிறான் அந்த பல்லவ மன்னன். அதாவது முன் ஜென்மத்தில் குரங்காக இருந்த அந்த குரங்கு. இத்தகு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலில் ஒரு பழமை வாய்ந்த அரச மரம் ஒன்று அமைந்திருக்கிறது.
கிருஷ்ண பரமாத்மாவே அந்த அரச மரமாக இங்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. அதாவது பாரிஜாத மரத்திற்காக கிருஷ்ணரின் மனைவிகள் சண்டை போட இருவரும் தலா 6 மாதம் அந்த மரத்தை வைத்து கொள்ள கிருஷ்ணர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த மரமும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருந்ததால் கோபமடைந்து கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் இட்டிருக்கிறது. நீ 1000 ஆண்டுகள் அரச மரமாக இருந்து பார், அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் ஒரு மரத்தின் கஷ்டம் என்ன என்று சாபமிட்டிருக்கிறது. அதன்படி இங்கிருக்கும் அரச மரத்தில் கிருஷ்ணர் வசித்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. ஆலயத்தின் பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்கை என்று அனைத்து தெய்வ திருவுருக்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக அழகான புல்தரை பிரகாரம், பின்னர் தெற்கு நோக்கி திருக்காட்சி தரும் அன்னை மரகதவல்லி அம்பிகை, அழகே வடிவாக ஆனந்த சுரூபினியாக திருக்காட்சி தருகிறார் அன்னை. அவரை வணங்கிய பிறகு வரமூர்த்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி சதுர பீடத்தில் திருக்காட்சி தருகிறார், அவரையும் வணங்கலாம். பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் காசியிலிருந்து வந்த பைரவர் மணல் பைரவராக காட்சி கண்டு கொண்டிருக்கிறார். ஆலயத்தின் நுழைவு வாயிலில் சிறிய கோபுரத்தில் சிவபெருமான், விநாயகர், பார்வதி தேவியுடன் மீசையுடன் இருக்கும் காட்சி சற்றே வித்தியாசமாக இருக்கிறது. பித்ருதோஷம் உள்ளவர்கள் இந்த அரியத்துறைக்கு வந்து இங்கிருக்கும் புனித கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்டு சிறிது பருகிவிட்டு ஆலயத்தில் இருக்கும் வரமூர்த்தீஸ்வரரை மனமுருக பிரார்த்தித்தால் போதும், அவர்களுடைய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்கும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். திருவொற்றியூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த சித்திரசேன மகாராஜா ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்கு செல்கிறார். அங்கே ஒரு குழந்தையின் அறுகுரலை கேட்டு அங்கு சென்று பார்த்தபொழுது அழகான பெண் குழந்தை ஒன்று அங்கிருக்கிறது. குழந்தை இல்லாத தனக்கு இறைவன் அளித்த வரம்தான் இந்த குழந்தை என்றெண்ணி அந்த குழந்தையை மரகதவல்லி என்று பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வருகிறான் மன்னன். அந்த குழந்தை வளர்ந்து திருமண வயதை அடைந்ததும் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்கிறான். அப்பொழுது வரமூர்த்தீஸ்வரர் மாறுவேடம் பூண்டு மரகதவல்லியை தூக்கி கொண்டு சென்று விடுகிறார். ராஜாவும் தன் படையுடன் அந்த மாறுவேடத்தில் வந்திருந்த சிவபெருமானை விரட்டி கொண்டு செல்கிறார். அப்பொழுது இந்த அரியத்துறைக்கு வந்து இறைவன் திருமண கோலத்தில் அவர்கள் அனைவருக்கும் திருக்காட்சி அளித்திருக்கிறார். ஆதலால் திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் திருமணம் கூடிய விரைவிலேயே கைகூடிவிடும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் எந்த ஒரு சிவாலயத்திற்கு சென்றாலும் அங்கு நவகிரகங்களை நம்மால் வணங்க முடியும். ஆனால் இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. ஆனால் சூரியனும் சந்திரனும் ஆலயத்தின் தூண்களில் கற்சிலைகளாக செதுக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவிலின் மேல்கூரையில் பாம்புகள் செதுக்கப்பட்டிருக்கிறது. இது கோவிலில் வழிபாடு செய்பவர்களின் சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷத்திலிருந்து நிவர்த்தி அளிக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இங்கே வரும் பக்தர்கள் ஊற்றெடுக்கும் கங்கை நீரை அருந்திவிட்டு கிருஷ்ண அரச மரத்தை சுற்றி வந்து அதன் பிறகு கருவறைக்கு வந்து வரமூர்த்தீஸ்வரரையும் அன்னையையும் உள்ளன்புடன் வணங்கினால் அவர்களுடைய வாழ்வில் வளம் பல பெறுவார்கள் என்றும், பித்ருதோஷம் நீங்கும் என்றும், திருமண தடை நீங்கும் என்றும் ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது. சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த தலம். கோயம்பேட்டிலிருந்து நெல்லூர், சூலூர், காளகஸ்தி, திருப்பதி செல்லும் எந்த பேருந்தில் சென்றாலும் கவரப்பேட்டையில் இறங்கிவிட வேண்டும் அல்லது RMK பொறியியல் கல்லூரி வாயிலில் இறங்க வேண்டும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு ஆட்டோ அல்லது ஷேர் ஆட்டோவில் சென்று ஆலயத்தை அடையலாம். தினசரி காலை 7:30 முதல் 12 வரையிலும் மாலை 5 முதல் இரவு 7:30 வரையிலும் ஆலயத்தின் நடை திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்தில் அர்ச்சகராக இருக்கும் சிவாச்சாரியாருடைய கைபேசி எண் 9894821712. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.